ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். என்ன பாப்பா, எந்த பண்டிகை வந்தாலும் அம்மா அப்பா அக்கா தம்பி தானா, வேற யாரும் இல்லையா? அதுல என்ன மஜா இருக்கும்? அதுக்குதான் ரோட்டுக்கு வந்து சுதந்திரமா விளையாடுற ஹோலிய இந்த அத்தானுங்க கூட விளையாடினா சும்மா கிக்கா இருக்கும். என்ன பேசுற, செருப்பால அடிப்ப, யூ ஸ்டூபிட். பாப்பா கத்தி மாதிரிடா, சும்மா நச்சுன்னு இருக்கா. எங்க ஆளுங்களே அடிப்பியா? யாரா நீ? ஆம்பளையா பிறந்து 45 வருஷம் ஆச்சு, உங்களை மாதிரி ஆளுங்க துவைக்க ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. என் பேரு ஹரி, ஸ்ரீ ஹரி. ரசிகர்கள் பிரியமா என்ன ரியல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன பயோடேட்டாக்கு பயந்தா இந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லிட்டு 6 நிமிஷத்துல இந்த இடத்த காலி பண்ணுங்க, இல்ல மாட்டங்கிட்டன்னு அடம் பிடிச்சா. ஐயோ பயமா இருக்குடா, பயமா இருக்கு. நல்லாதான்டா இருக்கும் பில்டப், அவளை தொட்டாலே உனக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா உன் கண்ணு முன்னாடி அவ துணி எல்லாத்தையும் அவுப்பேன். அப்ப காட்டுறா உன் தில்ல. டே என்னடா பாத்துட்டு இருக்க, தூக்கிட்டு வாடா அவளை. தொடரா என்னடா
Congrats, sir. Thank you. Well done, sir. Thank you. Thank you. Hi, sir. Hello, ma'am. I'm Nandini. ராஜா சொன்னது உங்களை பத்தி தானே? Yes, sir. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம். Okay, sir. Please sit. என்னுடைய இமேஜ் வேற, என்னுடைய படங்கள் வேற. நான் மக்கள் சமூகம்னு ஏதோ படம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மக்களுக்கு உபயோகமா இருக்கிற படங்கள் தான் பண்ணணும்னு நினைப்பேன். நீங்க லேடி டைரக்டர், ஹேண்டில் பண்ண முடியுமா? உங்க கோஆபரேஷன் இருந்துச்சுன்னா 100% சக்சஸ்ஃபுல்லா நான் இதை பண்ணுவேன் சார். உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு. தட்ஸ் த ஸ்பிரிட். கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். கதை என்ன? ஆக்சுவலி இது ஒரு லவ் ஸ்டோரி சார். என்ன வச்சு லவ் ஸ்டோரியா? நைஸ் ஸ்டோரி நந்தினி. தேங்க் யூ சார். அப்புறம் உன் படத்தோட பேர் என்ன? லவ் மாஸ்டர். லவ் மாஸ்டர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா கதைக்கும் டைட்டிலுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லையே. இருந்தாலும் நீ சொன்ன இந்த டைட்டிலுக்கும் ஒரு ரியல் லைஃப்க்கும் சம்பந்தம் உள்ள கதையை நான் உனக்கு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது கடவுள் கொடுத்த வரம். காதல் ஆழத்துல எந்த அளவுக்கு முழுகினாலும் இன்னும் கொஞ்சம் மறந்துட்டு தான் இருப்போம். அதுக்கு தான் மிச்ச மீதி வச்ச சந்தோஷமா இருந்தாலும் காயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, லிஷா டைம் இருக்கும்போது இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க் யூ சார். கன்ஃபார்மா பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அவார்ட் எனக்கு தான் கிடைக்கும். நம்ம யாருக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம தான் பெஸ்ட். இந்த ஆட் ஃபிலிம் கான்டெஸ்ட்ல டாப் 3ல போட்டி போடுற ஆட்ஸ்ல நம்பர் 1ன்ற பேர் வாங்கியிருக்க பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்ன்ற பேரை சொந்தமாக்கிக்கிட்ட சிவா ஃப்ரம் நிர்மல் ஆட் ஏஜென்சி. மிஸ்டர் சிவா, ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். Congrats, my dear young boy. Thank you, sir. Kanava. Good morning, Anna. Good morning, yeah. Coffee eduthuko. Anna, unakkaga da eduthittu vanda. Enna Anna, marubadiyum adhe Kanava? Aamama. Kavala padada na, manushana kanava varadha seiyum. Ana unakku mattum dinam ore kanava da varum. Na feel pandrathu enakku daily adhe kanava varadhanal illama. இன்னும் எத்தனை நாள் இந்த கனவு நினைச்சே சந்தோஷப்படுவேன் தான். இன்னைக்காவது என் ஆடுக்காக நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணும். நம்பர் 1 ஆட் ஃபிலிம் மேக்கர்னு பேர் வாங்கணும். உன்னோட ஆட் சூப்பராக இருக்கும். நீ பெரிய ஆட் மேக்கர்னு பேர் வாங்குவ. காசு வேணுமா? ஜஸ்ட் 500. நீ எனக்கு கொடுத்த காஃபியில் சுகர் அதிகமாக இருக்கும்போதே நினச்சேன். அங்கே பர்ஸ் இருக்கு, போய் எடுத்துக்கோ. குட் மார்னிங்மா. சிவா, என்னடா? போகணுமா, இன்னைக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பாஸ் வேறு ஆஃபீஸ் வராரு. ஆஹா, நீ என்ன இன்ன இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? போய் சீக்கிரம் ரெடியாகு. எப்படிமா ரெடி ஆவறது? நீ வந்து தலை வாரி ஜட போட்டு விட்டாதானே. இவள விடுங்கம்மா. உங்க ஹீரோ எங்கன்னு சொல்லுங்க. லட்சுமி. ஆ அம்மா, சிங்கம். அப்பா, லட்சுமி. ஓ, இங்க இருக்கியா? ஏண்டா காலங்கத்தல எங்க கிளம்பிட்ட? போட்டோ ஷூட் இருக்குப்பா. அவ்வளவுதானா, வேற ஏதாவது இருக்கா? இல்லப்பா, வேற எதுவும் இல்லப்பா. இத தவிர வேற எந்த ஞாபகமும் இருக்க கூடாது. ஆ சரிப்பா. ஓகே, சூப்பர். ஹாய் அக்கா. ஸ்டெல்லா, வர்க் முடிஞ்சிருச்சுல? அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே ஒரு பீர் சாப்பிடலாமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஐ அம் நாட் தட் டைப் ஆஃப் கேர்ள் ஹூ இஸ் ஹேவிங் பியர். சாரி. எதுக்கு சாரி? ஐ டோன்ட் ட்ரிங்க் பியர், பட் ஐ கேன் ட்ரிங்க் பிளாக் டாக் ஃபுல். சாப்பிடலாம். இவளே ஒரு டாக், இவளுக்கு பிளாக் டாக் வேணுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய், வேலை வெட்டி இல்லாம யாரா நீ ஏன் சீட்ல உட்காந்துருக்க? என்ன பத்தி உனக்கு எதுக்கு? உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா கொடுக்க வேண்டிய காசை மட்டும் கொடுங்க, போறேன். டேய், இது எப்படி? உன் மாச சம்பளம் எவ்வளவு? 2000. ரெண்டு மாச சம்பளம் 4000 தரேன். மறுபடியும் என் கண்ணில் பட்ட மண்டையை உடச்சிருவோம். போ, என் கிட்ட வச்சுக்கிட்டா ஒரே செகண்ட்ல வேலையை விட்டுக்கிடுவேன். சார் சார், குட் மார்னிங் சார். எப்ப வந்த? காலையிலேயே வந்து உட்காந்துட்டேன் சார். வேலை செய்யாம சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அவங்கள என்ன நான் வேலைக்கு வச்சது? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது என்ன கோயில் கெஸ்ட் ஹவுஸா என்ன? என்னாச்சு சார்? எவனோ ஒருத்தன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்தாலும் எந்திரிக்காம என்னையே யாருன்னு கேக்குறான். டீ கடை பையன் சார். அடப்பாவி. ஏன் சார்? டீ கடை பையனா? அவனை திட்டதுக்காக ஃபீல் பண்றீங்களா? திட்டினதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. அவன் நம்ம ஸ்டாஃப் நினைச்சு 2 மாசம் அட்வான்ஸ் அவன் கையில கொடுத்து இப்பதான் அனுப்புனேன். சூட்கேஸ் எங்க?
சொரிஞ்சதெல்லாம் போதும், நல்லதான் வேலையை பாக்குற. அதை விட உனக்கு கொடுத்த ஆடெல்லாம் முடிச்சிட்டியா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். உனக்கு கொடுத்த போட்டோ ஷூட் எப்பவும் முடிஞ்சது சார். எப்பவும் முடிஞ்சது இருக்கட்டும், இப்ப முடிச்சதை எடுத்துட்டு வா. சரி போ. சரிடா. ஸ்லிம் ஆயிட்டு இருக்கான், டயட் எதுவும் பண்றானா? கோபி எங்க போனா? வர இந்த ஆள் இப்ப கூப்பிட்டு தொலைக்கணுமா? எதுனடா பாதியில வந்துட்டியா? மூளை வேதி வந்த மாதிரி இப்படி நெனைஞ்சுகிட்டு இருக்க. நீங்க வந்துட்டீங்கன்ற அவசரத்துல ஒண்ணுக்கு போகாமலே ஜிப்ப போதும். கெட்டு போச்சா? என் கவலை ஜிப்புக்கு இல்ல சார், ஜிப்பால வாழ்க்கை போயிடும். ஒரு சின்ன ஜிப்பு வாழ்க்கையே மாத்திடும். சரி சிவா எங்க? நீங்க பின்னாடி திரும்பினீங்கன்னா உங்க முன்னாடி நீ. குட் மார்னிங் சார். ஓ சிவா வந்துட்டியா? நம்ம ஆடி விஷயத்துல என்ன பண்ண? நீதான் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஆகணும், நம்ம கம்பெனிக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும். நிர்மலா நல்ல பேர் தானே சார்? நிர்மலா விட்டுட்டேன், இன்னொருத்துக்கு பேர் வைக்கலாம் நினைக்கிறேன். நீ இப்பயே ஒரு 10-15 பசங்களை பத்த பண்ணி மாதிரி இருக்கான்ல சார். கரெக்ட், உனக்கு அதே ஃபீலிங்கா? சிவா பார்த்து நல்லா கத்துக்கங்கடா. ஃபுல் பாராட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு அப்படி கேட்டுச்சா? இத்தனை நாள் உனக்கு கொழுப்பு மட்டும் தான் இருக்கு நினைச்சேன், இப்ப செவிட ஆயிட்டியா? லூசு சார். அப்ப நானு நீயா? நீ ஒரு பெரிய அழுக்கு மூட்டை. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். உனக்கு அந்த பழக்கம் வேற இருக்கா? அப்ப என்ன சோப்பு யூஸ் பண்ற? ஐஸ்வர்யா ராய் யூஸ் பண்ணுவாங்களே, லக்ஸ். அதான் நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் மத்தவங்க யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சார் சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவங்ககிட்ட இருக்கு சார். ஆ சரி சரி, அந்த பொண்ணுட்ட பேசிக்கிறேன். காப்பாத்திட்டாண்டா இவனும் இவனோட ஞாபக மறதியும். எனிவேஸ் சிவா, இந்த வீக்கெண்ட் பார்ட்டி நீ தான் கொடுக்குற. ஓகே வருவா கேத்தரீனா, மயக்கும் மெக்கரீனா, விளையாடு கிலோனா, கொர 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 மீனா, நீ போடும் ஜின்ஸ் தானா, சேர்த்தனை பக்கம் வந்து மிஸ் பண்றோம் பாய்ஸ் தானே, கேட்டவுடன் திமிரணுந்தில்ல, மிட் நைட் பெண்களா பெண்களா ஜிம்ம பாடி மாடலா, மெல்ல தொட்டால் வந்துடும் முத்தம், இந்த வயசு ஊழலா. லைட் இஸ்கோ லைட் இஸ்கோ, லைட்டாக லைட் இஸ்கோ, வந்துக்கோ ஒட்டிக்கோ, இருக்காம கட்டிக்கோ. லைட் இஸ்கோ லைட் இஸ்கோ, லைட்டாக லைட் இஸ்கோ, அழகை நீ அள்ளிப்போ, கண்ணாலே தள்ளி. Light is go, light is go. You better wanna come and have a beer party. Light is go, light is go. Good time, bad time, inge illa. Adidatha all time, party time. Day time, night time, different இல்ல நமக்கான எவ்ரி டைம் என்ஜாய் டைம். நீ ரெட் ஸ்ட்ராபெரி, அவ ஒயிட் கேட்பரி, மிஸ் அவட்டு ப்ளூபெரி, மிஸ் இல்லா மிஸ்டரி, அவ ஐஸ் ஃபேக்டரி, பணம் கொட்டு லாட்டரி, ரீசார்ஜ் செய்யவே உள்நாட்டு பேட்டரி. லைட் இஸ்கோ லைட் இஸ்கோ, லைட்டாக லைட் இஸ்கோ, வந்துக்கோ ஒட்டிக்கோ, இருக்காம கட்டிக்கோ.
இது தப்போ அது தப்போ எதுவும் தப்போ, ஒரு தப்பும் செய்யாத மனுஷன் இல்ல. மேக்கப்பு பண்ணினால் என்ன தப்பு, சன்னோட வேக்கப்பு உனக்கானது. நீ பிரைட் ஃபிஷ் தான், நான் சால்ட் பேப்பர் தான். எக்ஸைட் ஆகுதே உள்ளம் தேடுதே, உள்ளுக்கு லேசரே மன ஓட்டையாகுது. நீ ஹிட் பிக்சரே உன்ன ரசிக்க போறனே. லைட் டிஸ்கோ லைட் டிஸ்கோ, லைட்டாக லைட் டிஸ்கோ. வந்துக்கோ ஒட்டிக்கோ, இருக்காம கட்டிக்கோ. லைட் டிஸ்கோ லைட் டிஸ்கோ, லைட்டாக லைட் டிஸ்கோ. அழகை நீ அள்ளிப்போ, கண்ணாலே தள்ளி. ஹாய் நந்தினி. ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். எது வரைக்கும் வந்திருக்கு உன்னுடைய சப்ஜெக்ட்? ஆக்சுவலி நானே உங்ககிட்ட அதை பற்றி தான் பேச வந்தேன். லவ் பற்றி உங்களுக்கு இருக்க ஒப்பீனியனை கேட்டதுக்கப்புறம் எல்லார் மாதிரி நானும் ஒரு படத்தை எடுக்கணும்னு விரும்பல சார். வித் யோர் பெர்மிஷன், உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்த உங்கள் ரியல் ஸ்டோரியே எடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுத்து எடுக்கிறேன். அது நான் ஹீரோவா கண்டினியூவா ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் கூட ரிலாக்ஸ் ஆக டைம் இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் செஞ்சுட்டு இருக்க நாட்கள், ஒரு டிவி சேனலுக்காக நடத்திட்டு இருக்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமில் கிடைக்கிற பாதி லாபத்தை நான் நடத்திட்டு இருக்கிற அக்ஷரா ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நம்ம நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, நன்மை செய்கிறவங்களை நாம் என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு தான் போனேன். ஸ்டுடியோ நிர்மல் நடத்தும் டான்ஸ் காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த ஷோவை ராக் பண்றதுக்கு எங்களோட பார்ட்டிசிபன்ட்ஸ் ரெடி. பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நீங்க ரெடியா? அப்ப எங்க ஜட்ஜஸ் ரெடியா தான் இருக்காங்க. வேணு மாஸ்டர், ப்ளீஸ் வெல்கம். தன்னோட கிளாமரால உங்க எல்லா மனசுலயும் இடம் பிடிச்ச பிரியங்கா மேடம். நம்ம அடுத்த கெஸ்ட் யாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியுமா? நம்ம ரியல் ஸ்டார் கேஷவ் சார். இன்னைக்கு நம்ம ஷோவை ராக் பண்றதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சப்னா. சப்னா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஜட்ஜஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, என்ன மார்க்ஸ் குடுக்கறாங்கன்னு பாக்கலாமா? நம்ம ரியல் ஸ்டார் கேஷவ் சார் என்ன மார்க்ஸ் தரீங்க? தேங்க் யூ சார். என் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜேகேன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஸ்வப்னான்னு 574-474 மெசேஜ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட ரெடியா இருக்காங்க மிஸ் ஆஷா. ஆஷா, நீ டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணதை விட்டுட்டு ஆடியன்ஸ் மேல ஜட்ஜ் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண, அதை பண்றதை விட்டுட்டு நல்லா பண்ணியிருந்தா நிறைய மார்க் கிடைச்சிருக்கும். Thank you, sir. நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே நிறைய அவார்ட்ஸ் சொந்தமாக்கிட்டவங்க. She is none other than மகேஸ்வரி. வேணு மாஸ்டர், உங்க கமெண்ட்ஸ். அங்கங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு, மூமெண்ட்ஸ்ல அவ்வளோ ஸ்டஃப் தெரியலமா எனக்கு, அதுக்காக தான் உனக்கு இந்த மார்க்ஸ். மகேஸ்வரி. மகேஸ்வரி, டான்ஸ்ல ப்ரூவ் ஆயிட்டேன்னு ஆணவம், திமிரு, இதெல்லாம் உங்ககிட்ட நல்லாவே தெரிஞ்சுது. எவ்வளோ திமிர் இருந்தாலும் ஸ்டேஜ் மேலே வெளிப்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய ஃபீலிங். பட் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். இல்லைனா என்ன மீட்டிங் நடத்துறீங்க? நம்பிக்கை இல்லாத தீர்மானமா? இந்த கஜினி இங்க என்ன பண்றாரு? உன் பேர் என்ன? கவிதா. உன் பேர் என்னன்னு சொல்லு. தனலட்சுமி. நமக்கு தனலட்சுமி வரணும்னா இப்படி கைய கட்டிட்டு இருந்தாலும் வராது. அந்த ராக்ல இருந்து ஒரு நாலு புடவை எடுத்து இங்க இப்படி போட்டு வை. எதுக்கு சார்? புடவை கட்டுறது மட்டும் இல்ல, அவுக்கறதையும் கத்துக்கோ. ஓம் புடவை சொல்லல, அந்த ரேக்ல இருக்க புடவை எடுத்து இங்க எல்லாம் இப்படி போட்டினா வர்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஹே பாய், நீ எங்கடா போன? ஒன்னதான் லிஃப்ட் துடைக்கிறதுக்கு துணியை தேடிக்கிட்டு இருக்கேன். துணி எதுக்கு? ஏதாவது பனாரஸ் காஞ்சிபுரம் புடவை வச்சு தொட. வேணாங்க, அவ்வளோ காஸ்ட்லி புடவை. எதுக்கு? வேற ஏதாவது தொடப்ப? கச்சிப்பு வச்சு தொடைப்பேன். அதுல எலிசத்த வாசனை வருது. கோமணமா யூஸ் பண்றியா என்ன? துவைக்க சொல்லு. இதை வச்சு தொடச்சா கஸ்டமர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு வேலை செய்ய, என்ன இந்த சட்டையை வச்சு தொட, நல்லா இருக்கும். என்ன சார்? ஜன்னல மூடு.
அடிபட்டிருக்கு. என்னப்பா இதெல்லாம்? லோ ஆங்கில வச்சா கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும்னு. உன் கிரியேஷனை நீ டைரக்ஷன் பண்ணும்போது வச்சுக்க. அவங்க எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, நீ வச்சிருக்க ஆங்கிள் என்ன, முடிய தவிர வேற ஏதாவது பறந்துச்சுன்னா அடிச்சன்ன வச்சு. இந்த ஆளோட ஞாபகம் மறதியால தொல்லையா இருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு ஆட்டம் காட்டுறேன். இந்த ஸ்டூல் வேணுமா? காஃபி எடுத்துட்டு வராம என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? நானா? நீங்க யாரு? நான் இங்க மேனேஜர், நீங்க வேலை செய்யறவன். ஓ, போய் காஃபி எடுத்துட்டு வரா, போடா. நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. இந்த பொண்ணு மாடல் இல்ல, எங்க சேல் சூப்பர்வைசர். அப்புறம் எதுக்கு சாட்டுக்குள்ள வந்தாங்க? சாரி சார், சாரி, நான் அதை பார்க்கல. சரிமா விடு, உனக்கு மட்டும் எப்படி தெரியும், வா என் கூட ஸ்டாஃப் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். என்னடா அப்படி பாக்குற மச்சான்? நிலா மாதிரி அழகா, ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கடா அந்த பொண்ணு. அப்போ கவிதையே சொல்லிட்டானா, ஃபிளாட் தான்டா. கன்ஃபார்ம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிளிக் ஆனது கேமரா இல்லடா, என் மனசு. எடுத்துக்கங்க சார். மேடம், காஃபியா டீயா? அது பொம்மையா? புத்தி கத்தி கெட்டு போச்சா? இப்பெல்லாம் சிலைங்க பால் குடிக்கிறது இல்லையா என்ன? உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? யார் சார் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தது? சார், நீங்க என்ன சார் காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சர்வீஸ் பாய் தானே. அப்பா, உங்களுக்கு மெமரி லாஸ் அதிகமாயிடுச்சு. ரஜினிக்கு தாத்தா மாதிரி இருக்கீங்க. ஏதாவது மருந்து சாப்பிடலாம்ல? பிராந்தி யூஸ் பண்றேன், விஸ்கிக்கு மாறிட்டுமா? மாத்திக்க, மாத்திட்டு அப்படியே விஷத்தையும் குடிச்சிடு, ஒளிஞ்சு போட்டோம். அவனை அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. லவ், இஷ்க், காதல், பிரேமா. நான் லவ்ல விழுவேன்னு உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, அண்ணா, என்ன என்ன பார்த்ததோ ஏதோ பின்னாடி ஒளிச்சு வைக்கிற. ஒன்றும் இல்லை, நீ போ. முன்னாடி இத்தனை ஃபோட்டோஸ் இருக்கும்போது அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஒளிச்சு வச்சுனா கண்டிப்பாக ஸ்பெஷல் ஃபோட்டோவை தான் இருக்கணும். நான் பார்க்காம போக மாட்டேன். காட்டு, காட்டு, காட்டு. ஏய், என்ன அதுக்குள்ள எனர்ஜி ட்ராப்பா? என்னடா உங்க கலாட்டா? ஒன்றும் இல்லைப்பா, ஃபோட்டோஷூட்காக ஒரு புது மாடல் வேணும், அதுக்காக ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இவ வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. அவளோட கலாட்டா நார்மல் தானடா, நீ கிளம்ப போமா. டேய், உனக்கு இந்த ப்ரொஃபஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் உன்னை அனுப்புனேன். தினமும் உன்னை சுற்றி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. வைசல்யா இருக்கால, ஒருத்தரை பார்த்தாலும் மனசு கெட்டு போயிடும். அந்த ஃபீலிங் ரொம்ப டேஞ்சர். உன் மனசை நீ தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். டேய் சிவா, உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையை கெடுத்துறாத. சரிங்கப்பா. அத்தை, வந்துட்டேன். இலக்கியா, இந்த அடி உனக்கு பிடிக்கும் சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கேன். லஞ்சில தனியா சாப்பிடு. இதை டேஸ்ட் பக்க கொடுத்தா உனக்கு டேஸ்ட் பண்ண கூட கிடைக்காது. சரி. அத்தை, கரண்ட் பில் கொடுங்க, கட்டிடுறேன். வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் நீ வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிற. உன் மாமாவோட நடிப்பு பைத்தியத்தால ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுல அழிச்சுக்கிட்டு இந்த வீட்டை மட்டும் மிச்சம் வச்சிருக்காரு. சரி,
இன்னைக்கு அவர் என்ன வேஷம் போடுறாரு? புலி, ஆயும் புலி. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த மகாவீர் சக்கர பதக்கம் என்னோட தேசத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தா, என்னோட தேசத்தை கட்டி காக்கிறதுக்காக இருந்தா, அது அப்போ இல்லை இவரானர், இப்போ எனக்கு கொடுக்கணும். ஏசு இவரானர், இதா உங்க சட்டமா இருந்தா உங்களுக்கும் உங்க சட்டத்துக்கும் கோடி வணக்கங்கள். இதா உங்க தீர்ப்புனா உங்களுக்கும் உங்க தீர்ப்புக்கும் கோடி கோடி வணக்கங்கள். ஜெய் ஹிந்த். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பவர் ஸ்டார் கூட பொறாமப்படுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் மா. போயிட்டு வரேன் மா. அம்மாமா இலக்கியா, காலையில உங்க அத்தை கிட்ட குவார்ட்டருக்கு 100 ரூபாய் கேட்டா வாயில பூச்சி மருந்து ஊத்திடுவாங்கரா. அந்த ஆஃபர் எனக்கு பிடிக்காதனால எனக்குள்ள இருக்கிற நடிகனை வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி நடிச்சம்மா. உங்க டிராமா எனக்கு நல்லா புரியுது மாமா. ஓகேமா, தேங்க்ஸ். அம்மா, உன்னை தலையில தூக்கி வச்சு தாங்குற மாதிரி நல்ல புருஷன் கிடைப்பாம்மா. ஹாய். எஸ் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். I need to talk to you. எனக்காகவா? இவரை எங்கேயோ பார்த்துருக்க நீ. ஹேய், ஐ எம் சிவா, உங்க கடையில போட்டோ ஷூட் பண்ண ஆட் டைரக்டர். சோ வாட்? இந்த ரோஜா வாங்கிட்டு உங்க பேரை சொல்லுங்க. நீங்க கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நான் இந்த ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிளீஸ் இங்க எந்த நியூசன்ஸும் பண்ணிடாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க பிளீஸ். தயவு செஞ்சு போங்க. சிவா, ஏன்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசு மனசாவே இல்ல. இது ஓல்ட் டயலாக் டா, காமன். அவ என்ன அவாய்ட் பண்றாடா? டேய், பார்த்ததும் பூவை கொடுத்து மியாவ் மியாவ்னா எந்த பொண்ணுனாலும் இப்படி தான் பண்ணுவா. ஆனா எனக்கு அவ வேணும்டா மச்சான். வேணும்னா முடியாதுடா. அந்த பொண்ணை பார்த்தா ட்ரெடிஷனலா இருக்கு, ஆனா நம்ம புது ட்ரெண்டை ஃபாலோ பண்றவங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட பழகிறது தான். அவங்க ஃபேமிலி கூடவா? அம்மா வென்றடைக்காது உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயிர் இல்லையே. சார், யாரது? என்ன வாழ்த்துங்க குருவே. யார் பாணி? என்ன ஆசீர்வதிங்க குருவே. உனக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சாச்சு, எந்திரிச்சு நில்ல. இப்ப சொல்லு, யார் நீ, உனக்கு என்ன வேணும்? நான் உங்களோட ஃபேன் குருவே, என்ன சிஷியனா ஏத்துக்கோங்க ப்ளீஸ். எம்ஜிஆர்க்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியுமே தவிர இந்த பொண்ணு படத்து கூட ஃபேன்ஸ் இருக்காங்களா? என்ன ஒருத்தர் இருக்கான், அந்த ஒருத்தர் நான் தான் சித்தப்பா. என்னைய அது முதல்ல குருன்ன இப்ப சித்தப்பாங்கிற? அது குருனா கொஞ்சம் தூரமா இருக்கு, சித்தப்பானா நம்ம உறவு நெருங்கும்ல. ஓஹோ, வாமா வா. இவன் சிவான்னு என்னோட ஃபேனு, இவன் இலக்கியா என் மருமக. இவன் என்ன இங்க வந்திருக்கான்? ஹாய். ஹாய் சித்தப்பா, என்னையும் உங்களை மாதிரி பெரிய கலைஞனாக்குங்க ப்ளீஸ். ஆக்கறையா? இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட் ஃபோட்டோகிராஃபி. கலைஞன் ஆகிறது கேமராவை கிளிக் பண்ணுற மாதிரி ஈஸி கிடையாது, டேலண்ட்ல கிங்குன்னு சொல்ல வைக்கணும். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சித்தப்பா, நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணும். சரி, இப்போ என்ன ட்ராமா போடலாங்கிற? ரோமியோ ஜூலியட்டா இருந்தா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ ஜூலியட்டை திடீர்னு எங்கிருந்து கொண்டு வர முடியும்? இந்த பொண்ணு இருக்கா சித்தப்பா? கோவப்படாதம்மா, புது ஃபேன், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு ப்ளீஸ். சுட சுட மிளகா பஜ்ஜி ரெடி. ஆஹா, சுட சுட மிளகா பஜ்ஜி. வெக்கப்படாத, எடுத்துக்க எடுத்துக்கப்பா. சொல்லுங்க, எடுத்துக்க எடுத்துக்கோ. நைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், முகத்துல நவரசத்தியும் புழுத்துட்டியப்பா. தம்பி, அந்த ரோமியோ ஜூலியட் சீன்ல ஒன்னு பண்ணு பாக்கலாம். அந்த பேக வாங்க, கமான். இப்ப எப்படி நடிக்கணும் பாரு. Thank you.
முகங்கள் நீளும் இருவருமே ஒன்றாக வாழ்ந்தார் கனக்காலம் முன்னாலே நீ காதலானாய் மறந்திட மாட்டேனே மறித்தால முன்னை உன்னை சேரவே என் பாதைக்கு நீளும் இருவருமே ஒன்றாக வாழ்ந்தார் என்ன தெரியுமா யாரு நீங்களா என்னங்க இது நடுராத்திரியில நீங்க திருடியாட்டு எங்க வீட்டுல பூந்திருக்கீங்க மறந்துட்டீங்களா பழி எதுன்னது நான் என்ன பண்ண நேத்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல அந்த பொண்ணுக்கு 80 மார்க்ஸ் கொடுத்தீங்க அவளோட டான்ஸ்ல அப்படி என்ன பாத்து கொடுத்தீங்க அந்த டான்ஸ்ல ரிதம் இருக்குங்க அந்த பொண்ணோட பாடியில ரிதம் இருக்கா என்னோட பாடியில ஆணவம் இருக்கா நீங்க என்னைக்காவது டான்ஸ் ஆடி இருந்தா தானே கடவுளே விடுங்க விட்டா என்ன குத்திடுவ இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சம்திங் சம்திங் படத்துல நடிச்சாலும் நடிச்சேன் தமிழ்நாட்டுல இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கும் நான் அண்ணன் ஆயிட்டேன்
ஒருத்திக்கு தவிர. ஹலோ, என்ன நீ உள்ள சேஃப் தானே? ஆ சேஃப் தான், நல்ல நேரத்துக்கு கால் பண்ண. டான்ஸ் பத்தி தெரியாமலே என்னை எலிமினேட் பண்ணிட்டீங்க. நீங்க டான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மார்க்ஸ் கொடுங்க, அப்பதான் நீங்க ரியல் ஹீரோ. என்ன சார், ஆக்ஷன் ஹீரோ வீட்லயே ஆக்ஷன் சீனா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மகேஸ்வரி ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமா, மகேஸ்வரி வார்னிங்க சவாலா எடுத்துக்கிட்டீங்களா? எஸ் டே அண்ட் நைட் ஒரே வேலை. சார் ஸ்டார்ட் ரெடி சார், வரேன்னு சொல்லு சார். ஓகே நந்தினி, மறுபடியும் சந்திக்கலாம். என் ப்ரோக்ராமை பத்தி ராஜா கிட்ட கோஆர்டினேட் பண்ணு. ஓகே சார், சீ யூ. ஓகே சார். என்ன இங்க வந்துட்டு இருக்கா? இங்க பாருங்க, எத்தனை நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலும் நான் சைலண்டா இருந்தது வேற நோக்கத்துல ஒண்ணும் இல்ல. நீங்க புரிஞ்சுகிட்டு போயிடுவீங்கன்னு தான். என் பின்னாடி சுத்தி தேவலாம உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெளியாளுங்க கிட்ட நான் ஃப்ரீயா இருக்க முடியாது, இருக்க மாட்டேன். காதலா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் விருப்பத்தோடு வரணும், டார்ச்சர்னால வரக்கூடாது. தயவு செஞ்சு போயிடுங்க. அப்போ வெறும் ஃப்ரெண்ட்ஸ் வேணாமா? அச்சா, உனக்கு 110 வயசுடா. ஏன்டா 10 வயசு? நீ வாய் மூடு, அது அப்படிதான். என்னடா ரெண்டு நாள் ஆளையே காணோம், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு. இல்லடா, குறைஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ஓகே பச்சா இல்லையா? எங்கடா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்ன கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் உன் கூட எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்குறேன். என்ன காதலுங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது, யாராக இருந்தாலும் மனசுக்கு பிடிக்கணும். அது எவ்வளோ பெரிய ஸ்டாரே வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் மனசுக்கு பிடிக்கலனா வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவன் நோ சொன்னாலும் நான் விட மாட்டேன். கங்க்ராட்ஸ்டா, இந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம பார்ட்டி வைக்கணும். என்னடா பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதாவது பார்ட்டியில் சேர போறீங்களா? அது ஒன்றும் இல்லை சார், நம்ம சிவா பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னா. ஆமாம் சார். நாளைக்கு சிவா பார்ட்டியா? நாளைக்கு பார்ட்டி கொடுக்க போறது சிவா இல்ல, வேற யார் கொடுக்குறா? ஆர்கேஎஸ் கிராண்ட் சால். அவங்க எதுக்கு சார்? ஏன்னா நம்ம ஆட்ஸ் பிடிச்சு போய் நம்மளை பாராட்டுறதுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க. யாரா நீங்கெல்லாம்? ஏன் டேபிளில் உட்காந்துருக்கீங்க? ஃபுல்லாக குடிச்சிட்டு பில்லை ஏன் தலையில் கட்டலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இப்படி மறந்து போனால் எப்படி சார்? ஆ, நாங்கள் எல்லாரும் உங்கள் ஸ்டாஃப். ஆஹா, அப்புறம் அவரு? ஆ, அவர் தான் இந்த கம்பெனிக்கே மேனேஜர். என்னங்க ரகுராம் சார்? என்னையா என்னங்கன்னு கூப்பிட்ற? வேற எப்படி கூப்பிடணும்? நான் வந்து ஒரு கம்பெனியோட எம்டிடா. இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டாஃப். என்னோட ஷாப்புக்கு ஆட் ஃபிலிம் ஷூட்டுக்கு போனா புடவை ஜாக்கெட்லாம் கொண்டு வர சொல்றியா? கூடவே டீ காஃபியும் கொண்டு வர சொல்லுவியா? இன்னொரு கணத்தையும் காட்டண்டா, அவர் மாதிரி ஃபீல் பண்றியா? உங்களுக்கு ஞாபகம் மறுத்து தானே, அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு? நான் சின்ன சின்ன விஷயம்லாம் மறந்து போயிடுவேன்டா. உன்ன மாதிரி ஆளுங்க கொடுக்கற காயத்தை மறக்க மாட்டேன். பெரியவங்க எல்லாம் என்னடா சொல்லிருக்காங்க? அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லலையே. கூட்டு என்ன இருக்கு? உங்களை கூட்டிட்டு வந்தது அந்த பையன் தான். நேரத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனால நீங்க பொழைச்சீங்க. சாரி, உங்களை தேவையில்லாம திட்டிட்டேன். திட்டினது நீங்க தானே, பரவாயில்ல. எங்க மாமாவை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எனக்கு எல்லாமே மாமா தான். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அதான், அவருக்கு ஒன்னும் ஆகல இல்லைங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க?
நீங்கள் சிரித்தா ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஒரு முறை சிரிங்களேன் ப்ளீஸ். நீங்கள் எப்போ இப்படி சிரிச்சுட்டே இருங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும், எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க. காஃபி சாப்பிடலாமா? நீங்க உள்ள பையன் கண்டிப்பா கேரண்டியா நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரு. நிஜமாவா? இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. பெருசா செலிப்ரேட் பண்ணும் போல இருக்கு எனக்கு. உண்மையை சொல்லணும்னா உனக்காக தான் நான் உன் மாமா கிட்டேயே பழக ஆரம்பிச்சேன். அவரு தான் சேர்த்து வச்சாரு ஒரு நல்ல காஃபி மாதிரி ஃப்ரெண்ட. எனக்கு தெரியும், கூலா காஃபி குடி. ஏய், ட்ரீட் என்னோடது, நான் பே பண்றேன். தேங்க்யூ சார். சிவா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அத்தை தனியா வேற இருக்காங்க. பை பை. கடவுளே, இப்போ 50% கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. போறதுக்குள்ள ஒரே முறை என்னை திரும்பி பார்க்க வச்சிட்டீங்கன்னா ஒரு 75% ஃபிக்ஸ் சந்தாரு தந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் வாழ்க்கை மொத்தம் வண்ணம் ஆகு உன்னாலே. சந்தாரு சந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் மனசந்தா மாட்டிக்கிச்சே உன்னாலே. கண்ணோடு கண்டச்சு பணத்தோடு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கவா. நான் இங்க கை வச்சு உன்னோட கை கோத்து ஊரெல்லாம் சுத்திக்கவா. சந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் வாழ்க்கை மொத்தம் வண்ணமாகுது உன்னாலே. சந்தாரு சந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் மனசந்தா மாட்டிக்கிச்சே உன்னாலே. ஹோய் 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 பெண்ணே, நீ இல்லா நேரத்தில் ஏதேதோ ஆகுதே. ஹாய் 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 கண்ணா, உன்னோட மனம் இன்னும் போ 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 என்றதே. இங்கேயும் அங்கேயும் சுத்தி உன்னோடு விழுந்தது புத்தி என்னோடு என்றும் வராதே. சீக்கிரம் உன்னோடு வந்து வாழ்வில் சந்தோஷம் கண்டு ஆனந்தம் நெஞ்சை அல்லுதே. எங்க 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 நேரத்தில் ஏதேதோ ஆகுதே. ஹாய் 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 கண்ணா, உன்னோட மனம் இன்னும் போ 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 என்றதே. சக 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 கமா மாமா பகா கமா பகா மாமா பகா gama bani ba 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 gama ba ba gama bani re 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 ba 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 gama ba ba gama gama bani sa hi 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 kanna ayyo en tappa sayappa
சை 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 சும்மா தந்தாலே ஓரும்மா தா 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 தானம்மா. ஒரு நாளே உன்னோட வந்து மறுநாளே மனதோடு சேர்ந்து வாழ்ந்திட அசை வருதே. நீ கொஞ்சம் முன்னாடி போனா நான் உன் தன் பின்னாடி வந்தா தலை இன்னும் ரொம்ப சுத்துதே. சந்தாரே சந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் வாழ்க்கை மொத்தம் வண்ணமாகுது உன்னாலே. சந்தாரே சந்தா ஒரு முத்தம் தந்தா பிருந்தா என் மனசந்த மாட்டிக்கிச்சே உன்னாலே. கண்ணோடு கண் வச்சு பணத்தோடு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கவா. நான் இங்க கை வச்சு உன்னோடு கை கோத்து ஊரெல்லாம் சுத்திக்கவா. ஸ்டோரிஸ் மாதிரி உங்க லவ் ஸ்டோரி கூட பெரிய சண்டையோட தான் ஆரம்பிச்சிருக்கு. You are exactly right. என் வாழ்க்கையில எனக்கு தெரியாத ஒரு புது ஃபீலிங்க்கு அதுக்கு மகேஸ்வரி தான் எனக்கு அஸ்திவாரமான. அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு வந்து போட்ட சண்டைக்கு அப்புறம் மக்கிக்குள்ள உள்ள அப்பாவித்தனத்துக்கு அவ மேல உள்ள காதல் இன்னும் அதிகரிச்சது. கேட்கும் போது உங்க ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நான் ஹீரோ ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதை காப்பாற்றிக்க கூட நான் அதே அளவுக்கு தான் கஷ்டப்படுறேன். ஆ இப்போ என்னையா உங்கள் பிரச்சனை? ஃபேக்ட்ரியை போட்டு விவசாயிகளுக்கு வேலையை தருவோம், அப்புறம் என்னென்னவோ பண்ணுவோன்னு எங்கள் அரசியல்வாதிங்க மாதிரி கதையை விட்டு நிலத்தை சீப்பாக தள்ளிக்கிட்டு போயிட்டீங்க. அதுக்கு நானும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஐயா எம்எல்ஏ சார், அஞ்சு நாள் டைம் கொடுங்க, நீங்கள் கேட்ட பணம் ஸ்விட்ஸ் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். மக்கள் சேவைக்கு எனக்கும் என் தரிசனத்துக்கு அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, வரட்டுமா? வணக்கம் வணக்கம். பரவாயில்லையே, நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்க. காசுக்கு இஷ்டப்பட்டு வந்தவங்க கிடையாது, எம் மேல இருக்கிற நம்பிக்கையில வந்தவங்க. அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கும். இருந்தாலும் எனக்காக ரோடுக்கு வரணுமா என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். சாங்ஷன் மட்டும் ஆயிடுச்சுன்னா ஒரு நொடியில முடிய போகுது. யாருக்காக? யாருக்காகன்னா என்ன, உங்களுக்காக தானே? இந்த மக்களுக்காகவா இல்ல உங்களுக்கு பதில செய்யற மக்களுக்காகவா? நாலு பேரை கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஃபீல் பண்றியா? ஹீரோவா ஜீரோவான்னு எல்லாருக்கும் தெரியும். யோ உனக்கு என்னதான் வேணும்? 2009 எலெக்ஷனுக்கு முன்னாடி நீயோ உன் மனைவியோ துணியை விரிச்சு எங்க ஊர்ல ஒவ்வொரு சந்தலையும் சுத்தி ஒவ்வொரு வாசல்லையும் நின்னு நீங்க மட்டும் வந்து எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஊர்ல புளோரைட் பிரச்சனை இருக்காது, அதுக்கப்புறம் உங்க ஊர்ல ஒரு நோயாளிங்க கூட இருக்க மாட்டாங்க, ஊனமுற்றவங்க உங்க கண்ணு கெட்ட தூரம் தெரிய மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அதை நிறைவேற்ற சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். டேய் கேட்டதை அப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒண்ணு சிஎம் கிடையாது. ஐயா மந்திரி சார், அவர் ஒண்ணும் வானத்துல இருந்து குதிக்கல. எலெக்ஷன் முன்னாடி அவரு கூட கையெழுத்து கேட்டாரு, ஓட்டு போடுன்னு பிச்சை கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே செய்யறேன்னு சொன்னாரு. இவங்க ஃப்ரீயா ஓட்டு போட்ட மாதிரி பேசுற? ஓட்டுக்கு 1000 சாராயம் பாக்கெட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிங்க மேச்ச மாதிரி பேசுறேன். பண்ணிங்க மேச்சா மாதிரி மேச்சேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ கொடுத்த சாராயம் பாக்கெட்டுக்கும் பிரியாணி பொட்டலத்துக்கும் ஒரு கேவலம் ஒரு 1000 நோட்டுக்காக இவங்களை 5 அடிமை ஆக்கிட்டேன்னு நினைக்கிறல்ல, அதே அப்பாவி மக்களை எதிர்க்க வைப்ப, உன்னை தோக்கடிக்கவும் செய்வேன், அந்த சீட்ல நான் உட்காருவேன், ஜாக்கிரதையாயிரு, புரிஞ்சுதா? என்னங்க நீங்க ராத்திரி பகல் உங்களுக்கு கிடையாதா? ராத்திரி அங்க வந்து டென்ஷன் பண்ணீங்க, இப்ப என்னடா லொகேஷன்ல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம், உட்காருங்க. உங்க ஃபிகருக்கும் உங்க பர்சனாலிட்டிக்கும் இந்த டயலாக் செட் ஆகாது. நீங்க என்ன எலிமினேட் செஞ்சாலும் ஆடியன்ஸ் போல நான் தான் ஜெயிச்சேன். நாளைக்கு ஃபைனல் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஓ அதுக்காக தானா? ஒரு ஃபோன் பண்ணா போதும்லங்க. ஹலோ, உங்களை மட்டும் நாளைக்கு அங்க பார்த்தேன், இங்க உங்களுக்கு ஷூட்டிங். சார் இந்த பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க? நான் கொடுக்கற ஸ்கோர் ஏ மார்க் என்னடா? Thank you sir. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு முன்னாடி வர போறது ஆஷா. ரொம்ப நல்லா தான் பண்ணீங்க, ஆனா கிரேஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீலிங் கொஞ்சம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் கொடுக்குற மார்க்ஸ்
நான் குடுக்குற ஸ்கோர். Thank you very much sir. So last and final மகேஸ்வரி நம்ம முன்னாடி பியூட்டிஃபுல் 퍼ஃபார்மன்ஸோட வர போறாங்க. மகேஸ்வரி சூப்பரா பண்ணிருக்கமா. Good. So என்னோட ஸ்கோர் மகேஸ்வரி நாட்டிய மயூரி. உங்க மார்க் சொல்லணுமாங்க? நிர்மல் ஸ்டுடியோஸ் என்டர்டெயின்மென்ட் பிரசன்ட் பண்ண இந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஸ்ரீ மகாலட்சுமி ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஸ்பான்சர் பண்ண இந்த 5 lakhs கிஃப்ட் மணியை நம்ம மகேஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க. கங்க்ராஜ் மகேஸ்வரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க்ஸ் ஆடியன்ஸ். மகேஸ்வரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்க கூட டான்ஸ் ஆடலாமா? டான்ஸா? எஸ். கடைசியில ஆக்ஷன் ஹீரோ டான்சிங் ஹீரோ ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹாய். ஹாய் சிவா. வீட்டுக்கு தானே? ஆமா. வா, டிராப் பண்றேன். பரவாயில்ல, பக்கத்துல தானே நான் போய்க்கிறேன். அப்படியா? அப்ப நானும் நடக்கிறேன். வா. அதேதான் சொல்றேன். பாப்பாவை விட்டுட்டு போ, இஷ்கு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். டேய், போய் அவளை தூக்குடா. சினிமா ஹீரோ கேசவன். நான் ஹீரோ, உனக்கு சம்பந்தம் இல்ல, போயிடு. போன்னு சொன்ன உடனே பறந்து போறதுக்கு நான் ஒன்னும் புறாவோ கிளியோ இல்ல தம்பி. நீ ஃபைட் பண்றதுக்கு இது சினிமா ஷூட்டிங்கும் இல்ல, நாங்க டூப் ரவுடிஸும் இல்ல, நாங்க ஒரிஜினல். சினிமா ரவுடிஸா இருந்தா மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் உங்களை ஒவ்வொருத்தர அடிப்பேன். இல்ல நாங்க ரியல் தான்னா ஒழுங்கு மரியாதை நான் உங்களை கத்துக்கிற வரைக்கும் அடிப்பேன். ஓ, சினிமா டைலாக் எல்லாம் நிறுத்திட்டு இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு ரெண்டாவது தான் கரெக்ட். வாங்க. டேய், போங்கடா. Oh!
சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தும் எங்களுக்காக ரோட்டில் இப்படி. ஸ்டாருக்கு முன்னாடி நானா ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆ சார், ஒரு நிமிஷம் சார், நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். யார் இவங்க? ஃப்ரெண்டு சார். பரவாயில்ல, உண்மையை சொல்லு. அதாவது இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல சார். ஏன், முகூர்த்தம் ஒன்றும் செட் ஆகலையா? தினமும் 16 மணி நேரம் ஃபேஸ்புக் சேட்டிங்னு சேர்ந்தே இருப்பீங்க, ஆனால் மனசில் இருந்து மட்டும் ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டீங்க. எனிக உங்கள் ரெண்டு பேர் ஜோடி ரொம்ப நல்லாயிருக்கு. உன் மனசில் உள்ளதை அந்த பொண்ணுக்கு புரியும்படி சொல்லு. ஓகே சார். ஓகேவா சார்? சரி, உங்க பேர் சொல்லலையே. என் பேர் சிவா சார், ஆட் ஃபிலிம் டைரக்டர். ஹாய் சிவா சார். என் பேர் இலக்கியா. ஹலோ. ஹலோ சார். சரி சிவா, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். காட் bless you. ஏ ஆட்டோகிராஃப் சார். சார் சார், உங்க ஆட்டோகிராஃப் சார். ஷூர். பை பை. தேங்க் யூ சார். என்ன புடுங்கியடா? என் தம்பி ஏதோ பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணானு, இடையில பூந்து அடிச்சியாம. புத்தி சொல்லதா அடிச்ச? அதே நான் கோபத்தோட அடிச்சிருந்தா இந்நேரத்துல நீ அவனுக்கு தீபத்தை ஏத்திருப்ப. உன் தம்பி ஹாஸ்பிட்டல் பெட் ஏறினா ஸ்டிச்சஸ் போட்டு கட்டு கட்டினா 4 நாள்ல தேருவான். ஆனா என்ன சீன்னா டாரா கிழிஞ்சிரும். நான் மனசு வச்சனா உன்னை இங்கேயே வச்சு தூக்க முடியும்டா. அத்தா என்ன சீண்டாதன்னு சொல்ற? அடேங்கப்பா, அவ்வளோ தில் இருக்கா? அத்தனை விஷயங்களை சொன்னவன் என் தில்ல பத்தி சொல்லலையாப்பா? போட்டு தள்ளுங்கடா. கட் 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 சார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். இந்த டைமில் ஒரு நல்ல ஐட்டம் சாங் வச்சோம்னா செம்மையாக இருக்கும் சார். ப்ரொடியூசர் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிற நல்லா காசு கிடைக்கிற படம், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் அங்கேயும் இங்கேயும் காசு வந்து கொட்டுகிற படம், ஆடியன்ஸ் கையை தட்டி விசிலடிக்கும் சூப்பர் ஹிட் ஆகிற படம். தொடக்கமல்ல முடிவுமல்ல டப்பு தானே பேசும், தில்லு வேணும் புது சினிமா செய்யத்தானே,
சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, வேணா பிளாட்டினம்ல ஜூப்ளி சினிமா பண்ணு மச்சான். ஏதத்தி பிக்சர் பண்ணாலும் ஹிட் ஆகுமே, தமிழ் மூவி பண்ணா சூப்பர் ஹிட் ஆகுமே. ஏதத்தி பிக்சர் பண்ணாலும் ஹிட் ஆகுமே, தமிழ் மூவி பண்ணா சூப்பர் ஹிட் ஆகுமே. டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், சைட் ஆங்கிள், மிட் ஆங்கிள், ஃப்ரண்ட் ஆங்கிள், பேக் ஆங்கிள் காட்டட்டுமா? இப்படி இருந்தா சினிமா ஹிட் ஆயிடும். பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன் தான், பொம்மை அல்ல, சூப்பர் ஹிட்டானே. பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன் தான், பொம்மை அல்ல, சூப்பர் ஹிட்டானே. தொடக்கமல்ல முடிவுமல்ல, டப்பு தானே பேசும், வில்லு வேணும் புது சினிமா செய்யத்தானே. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, வேணா பிளாட்டினம்ல ஜூப்ளி சினிமா பண்ணு மச்சான். இல்லாம நைட் சீன் உண்டா? ஹைட் தான் இல்லாம ஃபைட் சீன் உண்டா? ஆடியன்ஸ் இல்லாம உங்க சீன் உண்டா? சீட்டு கட்டில் சீட்டு எல்லாரும் அம்மி ஆட்டம் உண்டா? மனசு விட்டு, மனசு விட்டு, மனசு விட்டு, சினிமா விட்டு, சீன விட்டே போனாரு. தொடக்கம் இல்ல முடிவும் இல்ல, நடிக்கத்தானே வந்தாரு. ஒரு நாளும் பல நாளும் நன்றாக படிச்சிடவே, உனக்கான பாடங்கள் உண்டு சினிமா, மீண்டும் மீண்டும் மறக்காதே. இது டாப் ஹிட் தான் போ. பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன் தான், பொம்மை அல்ல, சூப்பர் ஹிட்டானே. பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன் தான், பொம்மை அல்ல, சூப்பர் ஹிட்டானே. காத்திருக்கு பொண்ணுதான், ரெண்டு வாக்கை வேணும்னா செலவாகும் மச்சானே. ஆந்திரால நைட் இல்ல, ஸ்வீடன்ல, சிங்கப்பூர்ல, யூஎஸ்ல, யூகேல, எத்தனை பேரு பிசினஸ் நம்பர் தேடிப்பாரு. இவ்ளோ நாட்ல ஃபேமஸா? பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சோலவா எடுக்கறதால நீ காட்டு. பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சோலவா தான் எடுக்கறதால நீ காட்டு. அந்த பொண்ணுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன் எங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லனா கையெதிர தட்டையும் கண் எதிரில பொண்ணையும் சீக்கிரமா பிடிக்கணும்டா. அவன் சொல்றது கரெக்ட் தான் மச்சான். இந்த பிரெயின்லெஸ் மண்டேல இருந்து வந்த ஒரே ஐடியா இது மட்டும்தான். ஆனா 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 அப்பா நல்ல மனுஷன்டா. அந்த நல்லதுல தான் கண்ணுக்கு தெரியாம ஒரு மூலையில ஏதோ ஒரு மச்சம் இருக்கும். ஆமாண்டா, அன்னைக்கு ஒரு நாள் அப்பாவோட ஆஃபீஸ்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ரோட்ல எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ஒத்துக்கவும் இல்ல, இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். டேய் பண்ணி நிறுத்து, செத்துருவேன். ஏண்டா மறுத்தா நீ செத்துருவா, இல்லன்னா இவ்வளவு கொண்டுடுவ, இதுதான் உங்க காதலடா? சார் இது உங்க பொண்ணா? உங்க பொண்ணுன்னு தெரியாது சார். என் பொண்ண லவ் பண்ணிருந்தா உன்னை அடிக்கிறது இல்ல, கொன்னு போட்டுருப்பா. உங்க பொண்ணு இல்லையா? அப்புறம் எதுக்கு சார் அடிச்சீங்க? லவ் பண்றது தப்பா? தப்பு இல்லடா, மூஞ்சில மீசையும் தாடியும் வளர்ந்தவன காதல் கேக்குதோ? உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு காதல்னா ஃபேஷன் ஆயி போச்சு. பொண்ணுங்களை தனியா வெளியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா உன்ன மாதிரி போக்கிரி பசங்களோட கண்ணு பட்டு அவங்க வாழ்க்கை அழிஞ்சிருமோன்னு. அப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா, வாங்க பாக்கட்டும்டா, அவங்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும். காதலுங்கிற பேர்ல இந்த மாதிரி காலி பசங்க பண்ற அராஜகத்தை எல்லாரும் கேட்கணும். அப்பதான் இந்த மாதிரி ராஸ்களுக்கு அறிவு வரும். சார் காதலிக்கிறது தேச துரோகம் மாதிரி பேசுறீங்களே சார். இவர் உங்க மகன் தானே? யாரையாவது எனக்காவது காதலிச்சு அந்த பொண்ணு கிடைக்காம போனா அப்பா அவர் படுற வேதனை உங்களுக்கு தெரியும் சார். இருந்தாலும் லவ் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உன்ன மாதிரி உதவக்காரனுங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் வச்சுக்க மாட்டேன்டா.
எனக்கு பிடிக்காத வேலையை என் பையன் செய்ய மாட்டான். அந்த கன்ஃபியூஷன் தான் என் லவ்யும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை மறந்துடுவியா? என் மூச்சு இருக்கிற வரைக்கும், என் கடைசி சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் அவளை நினைச்சிட்டே தான் இருப்பேன். அவள் இல்லைன்னா நானும் இல்லடா. டேய், ஹிஸ்டரியில காதல் தோத்துச்சே தவிர காதலை என்னைக்குமே தோக்கல. உனக்கு எப்பவுமே நல்லதான் நடக்கும். வா போலாம். என்ன மேடம், ஆள் இங்க இருக்க, மனசு எங்கயோ இருக்க. சரி, உங்க லவ் ஸ்டோரி எவ்வளவு தூரம் வந்திருக்கு? மௌனத்துல இருந்து பேச்சுவார்த்தைக்கு. பரவாயில்லையே, ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. ஒரு நேரத்துல என்ன சுத்தி நடந்த சம்பவங்களை வச்சு ஆம்பளைங்களை எல்லாம் வெறுத்துட்டு இருந்தேன். ஆனா எப்ப சிவா என் லைஃப்ல வந்து எனக்கு நெருக்கமானானோ, அப்பவே ஆம்பளைங்களை வெறுக்கறத நிறுத்தி சிவாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீ சொல்லுவேன்னு அவனும் அவன் சொல்லுவான், நீயும் இப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நடுவுல வேற யாராவது வந்துருவாங்க. பேருக்குதான் ஆட் ஏஜென்சி, கலர்ஃபுல் லைஃப், காஸ்ட்லி ஃபிகர்ஸ் கமிட்டான. பார்த்தா இங்க ஒருத்தி கூட சரியில்லை. உன் ட்ரைனேஜ் மூடு, ஆபீஸ் மொத்தமா முங்கிடும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் யூஸ் மீ. மே ஐ கம் இன் சார்? வரதுக்கு ஏன் பெர்மிஷன் எதுக்கு? வந்து உன் வேலைய பாத்துட்டு கிளம்பு. வாட்? ஹாய் சார், ஐ அம் வைஷாலி ஃப்ரம் மும்பை. கை கொடுக்கற ஏன் கூட என்ன வேலை சார்? நீங்க இந்த கம்பெனி எம்டி. அதனால ஞாபகம் இருக்கு, மறக்கல சொல்லு. நான் உங்க கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆன மாடல் சாண்டி அனுப்புனாரு. அன்னைக்கு உங்ககிட்ட போன்ல பேசின வர சொன்னது நீங்க தான். இவ இந்த அளவுக்கு சொல்றானா, நம்ம எப்பவாவது சொல்லியிருப்போம். நமக்கு ஞாபகம் வரது இருக்க விஷயம் தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணணுமே. முதல்ல ஸ்டாஃப் அறிமுகப்படுத்துவோம். மை டியர் ஸ்டாஃப், இது சாரி, இந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்க மாடல், பேரு வைஷாலி, ஃப்ரம் மும்பை. I am Venu from Velachery, creative head of this company. அப்படி நான் அவனா நினைச்சிட்டு இருப்பான். கிரியேட்டிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஹாய், ஐ அம் ராம்பாபு. யாரா நீ? எருமை மாதிரி குறுக்க வந்துகிட்டு இருக்க. சார், நான் உங்க கேமராமேன். நீ கேமராமேனா டாபர் மேனா? இப்படி தங்கு தங்குன்னு குதிச்சுனா இந்த பில்டிங் என்னத்துக்கு ஆறுது? ஹாய் சிவா. வைஷாலி, இஸ் மிஸ்டர் சிவா. ஹாய். வெரி ஜீனியஸ். இந்த கம்பெனிக்கு ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்னா, ஒண்ணுனா இன்னொன்னு அவன். ஹலோ. ஹாய். சம்திங் ஸ்பெஷல். ஆ, பார்த்ததெல்லாம் போதும், போய் அவங்க வேலையை பாருங்க. ஓடா, தெரியும். எம்மோ, இவ ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கா? இந்த படவாசி எல்லாரும் மேலயும் கண்ணு வச்சிருக்கணும், இல்லனா என் ஆட் கம்பெனி வேற கம்பெனி ஆயிடும். அப்பா வந்துட்டியா? வாடி. என்னத்த, வீடு முழுக்க ரொம்ப அமைதியா இருக்கு. மாமா இல்லையா? இன்னைக்கு காணும் பொங்கல் இல்ல, நம்ம காலனி கமிட்டி ஹால்ல டிராமா போட போயிருக்காரு. அப்ப வாங்க, நம்மள போய் பார்க்கலாம். நெருப்பு, காட்டு நெருப்பு. யார் இங்க இந்த மீட்டிங்க ஏற்பாடு பண்ணது? யார் இங்க ஏலத்தை முதல்ல ஆரம்பிச்சது? யார் இங்க என் தலையை வெட்டி கொண்டு வரேன்னு சபதம் போட்டது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கோழத்தனமா? என்ன வாய திறக்க முடியலையா? Tell me, come on. என் தலையை வெட்டி கொண்டு வரணும்னு சொன்ன ஆம்பளை யாருன்னு சொல்லுங்க. Come on. யாரும் சொல்ல மாட்டீங்களா? சிவன் நெற்றி கண்ணை திறந்தாலும் இந்த காட்டு நெருப்பு மூணு என்னதுக்கு அப்புறம் பிறக்க போறது நெருப்பு, மிச்சம் இருக்கிறது சாம்பல். ஏன்பா, எத்தனை தடவை பண்ணாலும் பழைய கிட்ட பழைய டைலாக் தானா? புது ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுப்பா. சாபுண்ட உடனே அப்படியே பயந்து நடுங்கிறதுக்கு என்ன பயந்தாங்களே நினைச்சீங்களா? சிறுத்த சீரும் சிறுத்த பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு தாண்டா. தனியா என்ன கூட்டிட்டு போக தைரியம் இல்லாம ஆறு மாசமா வெறி பிடிச்ச நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. என்ன கூட்டிட்டு போகணும்னா என்னோட சேர்ந்து சாகிறதுக்கு பத்து பேர் தயாரா இருக்கணும். வீரத்தோட முறுக்கிற இந்த மீச மேல சத்தியம், உயிரா நினைக்கிற என் குழந்தை மேல சத்தியம். உங்கள யாரு செத்தாலும், இல்ல நீங்க சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நான் செத்தாலும், மீசைய எடுத்துட்டு என் பணத்தை நான் புதைக்க சொல்லுவேன்டா. கண்டிப்பா மாமா பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவாரு. நான் எப்பவும் ஒரு திட்டிக்கிட்டே இருப்பேன், மட்டும் கூட்டு வரலன்னா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருப்பேன். இதான் மேட்டர். இன்னைக்கு எப்படியாவது என் மனசுல இருக்கிறது சொல்லிடணும்.
ஓகே சொல்லிட்டா இலக்கியா அது லவ் பண்றியா ஏண்டா இல்ல 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 என்ன இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க இல்ல அது ஒண்ணு இல்ல ஐ லவ் யூ ன்னு சொல்லுடா சரி சொல்ல ஓ ஓகே ஓகே சொல்லுன்னு கை எடுத்து கும்பிடு சிவா நான் போகணும் அப்புறமா மீட் பண்றேன் ஓகே பை 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 எங்க அம்மா எவ்வளோ பெரிய தியாகி அப்பாவுக்கு பெட் காஃபி கொடுத்து தூக்கத்திலேருந்து எழுப்பி எங்களுக்கு காஃபி டிஃபன் டீ எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பணும் மகனையும் புருஷனையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் கூட இல்லை லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி வைக்கணும் மறுபடியும் சாயந்தரம் 5 மணிலேருந்து உங்களோட டியூட்டி எல்லாம் ரொட்டீன் ஆகிடும் டே கண்ணா தாளிக்க வேண்டியது நான்டா நீ ஏன் தாளிக்கிற இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு எப்போ இருந்தோ எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்பாவுக்கு ஏன் இந்த காதல் காதலிக்கிறவங்கனா இவ்வளோ வெறுப்பாக இருக்கு என்னம்மா யோசிக்கிறீங்க அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா இந்த சமுதாயத்தில் காதலன்ற பேரில் நடக்கிற அநியாயத்தை பார்த்து அவர் மனசு கல்லா மாறிடுச்சு நான் கேட்டதுக்கான பதில் இதுவாக இருந்தா நீங்கள் இவ்வளோ நேரம் யோசிக்க மாட்டீங்கம்மா உங்களுக்கு சொல்ல பிடிக்கலனாலும் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய கடமை ஒரு மகனை எனக்கு இருக்குன்னு தான் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடந்த காலத்தை பத்தி இல்ல அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஏண்டா நீ என்னடா தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யோசனைகளை விட்டுட்டு உன் எய்ம் அடையிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணு சரியா சரிங்கப்பா போ என்னங்க இது லக்ஷ்மி உனக்கு கொஞ்சமாவது எம்எல் மரியாதை இருந்தா பசங்க கிட்ட என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன்னு நம்புறேன் யார் அது ஹலோ ஹாய் டார்லிங் டார்லிங்கா யாரு நான் யாருன்னு தெரியலையா தெரியாதனால தானே கேக்குறேன் ட்ரை பண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ராங் நம்பர் நினைக்கிறேன் பை ஏய் நான் தான் வைஷாலி வைஷு நீயா What are you doing, Shahrukh? Shahrukha? Shahrukh யாரு? ஆம்பளைங்களே எனக்கு ரெண்டு பேர் தான் பிடிக்கும் ஒருத்தவங்க ஷாருக் இன்னொன்னு மை ட்ரீம் பாய் சிவா ட்ரீம் ஹீரோவா நான் உனக்கு ட்ரீம் ஹீரோவா எஸ் யூ ஆர் மை ட்ரீம் ஹீரோ என்ன தெரியுமா நான் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்க டெம்ட் ஆகுறாங்க தான் ஆனால் நீ என்னன்னா எனக்கு கேரே பண்ண மாட்டேன் அதுக்கு தான் எல்லாருக்கும் இந்த வயசு பிடிச்சா இந்த வயசுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு ஃபிக்ஸ் இங்க பாரு உன் இஷ்டத்துக்கு ஃபீல் பண்ணிக்கோ ஆனா இப்ப போன் வச்சுட்டு தூங்கு கண்ணை திறந்து வச்சா கண்ணு எதிரில தெரியற கண்ணு முடி தூங்குனா கனவுலயும் வரியே பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பாடு பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம இருப்ப மார்னிங் போட்டோ ஷூட்டுக்கு ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது உன் கேரியருக்கும் நம்ம கம்பெனிக்கும் ஹெல்ப்பா இருக்கும் குட் நைட் ஹே ஹே ஷாருக் போன் கட் பண்ணா நான் உன்னை விட்டுருவேனா நான் போயிட்டு வரேன் மாமா அம்மா இலக்கியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா எதை பத்தி மாமா உட்காருமா ஒண்ணுல உன் கல்யாணத்தை பத்தி பேசணுமா இப்ப அதுக்கு என்ன அவசியம் மாமா உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க போறப்போ உன்னை என்னோட கையில புடிச்சு கொடுத்துட்டாங்க நான் இன்னொருத்தன் கையில உன்னை ஒப்படைச்சிட்டா என்னோட கடமை தீந்துருமா நான் உங்களுக்கு பாரமாயிட்டேன் மாமா ஏன் இப்படி பேசுறமா நான் உங்களை என் அம்மா அப்பா விட உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன் உண்மைதாமா நாங்க இதுவரைக்கும் உனக்காக ஒண்ணுமே சேர்க்கல நாடக பைத்தியத்தினால எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன் இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் ஆனா என்னோட விதி முடிஞ்சு போய் திடீர்னு நான் இறந்துட்டேன்னா உண்மைதாம்மா நான் இருக்கிறப்பவே என் கடமை நிறைவேற்றிட எனக்கு நிம்மதியா இருக்கும் இலக்கியா சிவாவை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா அவரு ரொம்ப நல்லவர் மாமா இன்ஃபேக்ட் எனக்காக தான் உங்ககிட்ட வந்து அவர் பழகினாரு ஆனா அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இது என்ன பெரிய விஷயமா ஒரே செகண்ட்ல தெரிஞ்சுக்கிறேன் வேண்டாம் மாமா நானே தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உங்க மேல இருக்க மரியாதையாலயோ உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அது நல்லா இருக்காது விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்நாள் முழுக்க அன்போட பாத்துக்கணும் ஓஹோ
சரிமா, உங்க ரெண்டு பேருக்கு ஓகேனா நான் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்றேன். அது வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன். சரி மாமா. கொஞ்சம் டர்ன் பண்ண. எனக்கு வேலை இருக்கு, பை.
என்ன அப்படி போயிட்டா? என்னடி அர்ஜென்ட்டா வர சொன்ன, அப்புறம் ரொம்ப சூடா இருக்க, என்ன மேட்டர்? முதல்ல ஹேர் செட் பண்ணா போகட்டும், மும்பை பொண்ணு ஜடப்போட தெரியாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் முன்னாடி அவளோட ட்ரெஸ் மேல கீழே மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அதெல்லாம் காமன், நான் ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்றேன். அப்படியா? அப்புறம் நீ எதுக்கு அங்க போயிருந்த? என்னன்னா அவனை பாக்கணும் போல இருந்தது, அதான் போனேன். போனா போனா அவன் போட்டோஷூட்ல இருந்தாண்டி. அது அவனோட ஜாப் டி. ஐயோ, உனக்கு எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு புரியலடி. நாளைக்கு ஹாய் சிவா. ஹாய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. விஷயதேசி கம். ஏ சிவா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கம். ஹே வைஷு, வாட் ஹேப்பன்? எல்லா திங்க் எடுத்துட்டு. ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்திருக்க லவ்வர்ஸுக்கும் வருங்கால காதலர்களுக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கும் வெல்கம் டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்க விரும்புறவங்களுக்காக நீங்க விரும்புற லவ் சாங்க ப்ளே பண்ணி உங்களுக்குள்ள இருக்க காதலை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. யாரு முதல்ல வர போறது? சிவ பூஜையில கரடி பூத்த மாதிரி இவ எங்க இருந்தா வந்தாலோ. இந்த ஆட எப்ப எடுத்தோம்? அது ஆடுல சார், வேர்ல்ட் மேப். சரி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த கான்செப்ட் என்ன, நீ எடுத்தது என்ன? தெரிஞ்சதா எடுத்தியா இல்ல போதையில எடுத்தியா? கான்செப்ட் எதுவா இருந்தாலும் கிரியேஷன் தான் முக்கியம் சொல்லி என் ஓன் கிரியேஷன் வச்சு எடுத்திருக்கேன் சார். அதுக்கு தான் அது அவ்வளவு நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்குன்னு நீயே டிசைட் பண்ணிடுவியா? நீங்க டிசைட் பண்ணலையா? நான் இல்லடா, அவ தான் டிசைட் பண்ணல. கொஞ்சம் கிட்ட வாயன் போடா. என்னடா அடிச்சா சிரிச்சிட்டே வர? சிரிச்சது என்ன அடிச்சதுக்கு இல்லடா, அந்த ஆட் போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படி நம்ம பாஸ் கொடுத்ததை நினைச்சு. நம்ம பாஸ்க்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? தெரியாதா, அந்த கம்பெனி எப்படி அந்த காலத்துல டீச்சரா, தப்பு பண்ண ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும்ல. என்ன தேடி இப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போட்டோ எடுக்கணுமா? அதுக்கு இல்ல, உன்னை ஷூட் பண்றதுக்கு. ஷூட் பண்றதுக்கா சார்? நீங்க ஹெட்மாஸ்டர் தானே, தோப்பு கரணும் இல்ல முட்டி போடுறது இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. கண்ணெல்லாம் தேடாதீங்க. நல்லா ஞாபகப்படுத்தினயா. உன்ன அப்பா செவத்துல போய் ஸ்டாண்டு போடு. ஷூட் போட்டுக்கிட்டு போட்டா நல்லா இருக்காது. டிராயரோட போடு. டிராயர் போட மறந்துட்டேன் சார். அப்படின்னா இப்படியே போடு. போ. உங்க டிராயரையாவது கொடுக்கலாம்ல? அட கடவுளே, இது என்னடா சாமி, ஸ்கூல்ல எப்போ போட்டேன். இதே மாதிரி சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அட மாட்ரே. ஹே ஹே ஷாரு, என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? ஹே சாரி வைஷு, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வர்க் இருக்கு. ப்ளீஸ் ஷாரு. கடவுளே, இவ விட மாட்டா போல இருக்கே. உக்கார். எதுக்கு ஃபோன் பண்ணுறா? நான் வயசு கூட இருக்கேன்னு தெரிஞ்ச அவ்வளோதான். ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸில் இருக்கேன். ஓ, பிஸியாக இருக்கியா? ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன். சரி, என்ன மேட்ரு? நீ ஃப்ரீயாக இருந்தா வெளியே எங்கேயாவது போகலாமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ண. நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்கே. ஓகே பாய். ஐயோ அம்மா தாயே, உன்னால் லைஃப்பில் ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு ஷாருக்? ஷாருக் அவது மண்ணா கட்டியாரு.
என்னாச்சுடி டல்லா இருக்க? சிவாவ பத்தி தாண்டி. என்னாச்சு? அன்னைக்கு அவளை ஏன் டச் பண்றேன்னு கேட்டா ப்ரொஃபஷன் சொன்னான். இப்ப அவளை பைக்ல கூட்டிட்டு போகும்போது என்கிட்ட போய் சொல்றான். என்கிட்ட எப்படி மூவ் பண்ணானோ அவகிட்டயும் அதே மாதிரி மூவ் பண்றான். அப்படியா? ஒரு சமயத்துல நான் ஆம்பளைங்களை வெறுத்தேன், அத நீக்கி அவனை விருப்பப்பட வச்சான். ஆனா இப்ப அவனோட பிஹேவியரை பாக்கும்போது எப்படி அவனை புரிஞ்சுக்கத்துன்னு எனக்கு ஒண்ணு புரியல. அவனோடது உண்மையான காதல் தானா? நீங்க போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. சரிங்கப்பா, வா. அண்ணா, அங்க ஷூட்டிங் நடக்குதுனா ஒரே ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா? முதல்ல பிரதட்சணம் பண்ணலாமா? ஏ அண்ணா, அங்க பாரு, ஹீரோ கேஷப் சார். ஒரே ஒரு வாட்டி போய் பேசலாம் ப்ளீஸ் தான். சரி சரி, முதல்ல நான் போய் பேசுறேன், நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வா. அது வரைக்கும் பிரதட்சணம் பண்ணிட்டே இரு. சிங்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன அது? அப்பா அண்ணாங்க ஷூட்டிங் கிட்ட. பொண்ணுக்கு மனசுல உள்ள ஏய் சிவா. அப்பா கேஷவ் சார். வேண்டாதவங்க கூட உனக்கு என்னடா வேலை? அப்பா இவர் யாருன்னு நினைச்சீங்க? இவர் பெரிய ஹீரோ. இவர் எல்லாருக்கும் ஹீரோவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வில்லன் தான். வா. அப்பா இந்த பையன் பையனா? ஹாய் நந்தினி மேடம். ஹலோ, வாங்க உட்காருங்க. உங்க ஸ்டோரி டிஸ்கஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு? இன்னைக்கு மீதி கதையே சொல்றேன்னு சொன்னாரு. ஷூட் கேன்சல்னு தெரிஞ்சதும் இங்கே வந்துட்டேன். யார் யானி, என்ன வேணும்? கேசவ் சார் பாக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்ன அவருக்கு தெரியும்? அவருக்கு நிறைய பேரை தெரியும்பா. அது நீ சொல்றது கேளு சார். ஏ நில்லுன்னு சொல்றது கேளு. நில்லு. என்ன வேணும் சிவா? நேத்து உங்களை கோயில பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்க உண்மை, என் அக்கா போட்டோ இங்கே ஏன் இருக்கு? என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வா சொல்ற. பிளீஸ் சிட். ஒவ்வொரு கதையிலயும் ஒரு திருப்பம் இருக்கிற மாதிரி என் கதையிலயும் ஒரு திருப்பம் இருக்கு. அது இன்னைக்கு நானே சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும், உங்க அக்கானா எனக்கு உயிர், நானும் அவளும் காதலிச்சோம். என் மகின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ராஜா ராணிக்கு ராஜ்யம் வீரனுக்கு மனசு தளராத வெள்ளு தனியா. வாக்கு உனக்காக மக்கள் என்னாலும் உலகம் உண்மையாக நீ பாடிடு. வராதடி வராதடி மச்ச கண்ணி, வந்து நான் பத்திக்குமே பச்ச தண்ணி. ஹரிஹரி சீகரி ராஜா ராணிக்கு ராஜ்யம் வீரனுக்கு மனசு தளராத ஹரி ஹரி ஸ்ரீஹரி ஹரி ஹரி ஸ்ரீஹரி.
பல்லட்டு தேவத்தை பிச்சு தின்னவா, கோடி பூக்கள் சிரிப்பாக கொண்டு தின்னுது. மெல்ல விழுந்தனே மனச கலச்ச வெள்ளு தனியா. ஹரி வரி ஹரி வரி நாராயணா, நான் காதல் தெரி தீபமெரி கருப்பு கண்ணா. வராதடி வராதடி மச்ச கண்ணி, வந்து நான் பத்திக்குமே பச்ச தண்ணி. ஹரி ஹரி சீதரி நீதா மந்திரி, ஆதி மந்தமும் நீ ஏகினி. ராஜா ராணிக்கே ராஜ்யம் வீரனுக்கு, மனசு தளராத வெள்ளு தனியா. மொத்தம் தந்திடு முத்தம் சிந்திடு மச்சம் காட்டிடு பேரழகே. ஹரி வரி ஹரி வரி நாராயணா, நான் காதல் தெரி தீபமெரி கருப்பு கண்ணா. வராதடி வராதடி மச்ச கண்ணி, வந்து நான் பத்திக்குமே பச்ச தண்ணி. ஹரி ஹரி சீதரி நீதா மந்திரி, ஆதி மந்தமும் நீ ஏகினி. ராஜா ராணிக்கே ராஜ்யம் வீரனுக்கு, மனசு தளராத வெள்ளு தனியா. நம்ம எப்பவுமே இப்படி ஹாப்பியா இருப்போம்ல? எனி டவுட் 100%. அப்படினா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரமா எதுக்கு? இப்பவே பண்ணிக்கலாம். என்ன இப்பவா? நீங்க முத அப்பா கிட்ட பேசணும். பேசற வீட்ல இருக்கவங்க கிட்ட சம்மதத்தை வாங்கணும். 100%. நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும். இங்க ஓகேவா? 100%. என்னாச்சு கேஷப்? அநியாயம், பெரிய துரோகம். கவர்மெண்ட் எங்க ஊரை சரி பண்றதுக்கு 150 கோடி கொடுத்திருக்கா. இதுல எழுதியிருக்கு, ஊரோட முன்னேற்றம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். குறைஞ்சது குடிக்க தண்ணி கூட இருக்காது எங்க ஊர்ல. அதுக்கு தான் எங்க ஊரை நான் தத்து எடுத்து காப்பாத்திட்டு இருக்கேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊருக்காரங்க வயிற்று பொழப்புக்காக குடும்பத்தோட ஊரு விட்டு போறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதை இன்னும் கூட என்னால மறக்கவே முடியல. விடமாட்ட, எவனையும் விடமாட்ட. ஸ்கேம்ல இருக்கிற சின்ன சின்ன புறம்போக்குகள்ல இருந்து பெரிய பெரிய புறம்போக்குங்க வரைக்கும் எவனையும் விட மாட்டேன். கேஷப், இந்த மேட்டர் என்கிட்ட விட்டுரு. நான் படிச்சலா ஒரு நல்ல வேலைக்கு உபயோகப்படுதுன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நான் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன். தேங்க்யூ மகி. லைஃப் பார்ட்னர்னா வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்ல, ஏ லட்சியத்தை கூட நீ பகிர்ந்துக்கிற. தேங்க்யூ மகி. அப்பா, தேங்க்யூ. எப்பத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ சொல்ல வர விஷயம் என்னன்னு எனக்கு புரியுது. யார் அவரு? பேரு கேசவநாத். காதலுக்கு பேர் தெரிஞ்சா போதும், ஆனா விஷயம் பெரியவங்க முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி முழுசா தெரியணும். அவரை உங்களுக்கும் தெரியும்பா, கேசவநாத் பிலிம் ஸ்டார். காதலுங்கிற பேர்ல நடிக்கிற காலமா இது? ஆனா நீ ஒரே அடியா
ஒரு நடிகர் கூடிய வாழ்க்கையை பகிர்ந்ததுக்கு நினைக்கிறேன். கேஷவ் ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அவரு எல்லார மாதிரியும் இல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு தைரியம் யார் கொடுத்தா உனக்கு? உங்க வளர்ப்புப்பா. உனக்கு நடக்க கத்து கொடுத்தது என் நெஞ்சிலம்மா. ஏன் தெரியுமா? ஒருவேளை நீ நடக்கும் போது தவறி விழுந்தாலும் நீ விழுவுற இடம் என் நெஞ்சிலதான். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு உன் மனசை புரிஞ்சுக்க முடியாதா சொல்லு? என் பொண்ணு காதலிச்சது ஒரு சாதாரண மாலா இருந்தா அந்த முடிவை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ காதலிச்சது வேலைக்கு வேஷம் போற ஒரு சினிமா காரண. அவங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லானது. இன்னைக்கு நீ, நாளைக்கு இன்னொருத்தி. தெரிஞ்சே அந்த ஆள் கையில உன்னை ஒப்படைக்க முடியாதுமா. அது இல்லப்பா. வீட்டுல ஒரு பழைய பொருள் இருந்தா தூக்கி மூளையில போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போய் புது பொருள் வாங்கிக்கலாம். ஆனா இது வாழ்க்கை. தப்பான முடிவு எடுத்துட்டா அதோட பலனை வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சாலும் துக்கம் தீராது. பிள்ளைங்களை உயிரா பாக்குற எந்த ஒரு தகப்பனும் இப்படி ஒரு முடிவை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருமா? ரிங் ரோடு கிட்ட விலை ஏறி போச்சுன்னு நாங்க நிலத்தை ஆக்கிரமிச்ச என் கூட செட்டில்மெண்ட் பண்றதை விட்டு என் மேலயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நாய, என் கண்ணு பட்டா எந்த பூமியையும் விட மாட்டேன், எந்த மனுஷனையும் விட மாட்டேன். தூக்கி எறிடா. என்ன விஷயம் சொல்லு? நம்ம தொகுதி வளர்ச்சிக்காக அரசாங்கம் சாங்ஷன் பண்ண 150 கோடி ரூபாய் பணத்துல பேருக்கு கூட, அதாவது ஒரு பைசா கூட மக்களுக்காக செலவு பண்ணலன்னு எல்லாத்தையும் இரும்பு பெட்டியில சுருட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு யாரோ மகேஸ்வரியா லாயர் உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. லீகல் நோட்டீஸ் என்னையா? நம்ம தான் காசு செலவு பண்ணல. நீங்க செலவு பண்ணீங்கன்னு கோர்ட்ல சொன்னா கணக்கு வழக்க காட்டணும். அதுக்கு கோர்ட்டு கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிஷனர் 4 ஆபீசர்ஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அவங்க எல்லாத்தையும் கிளற ஆரம்பிச்சா நம்ம எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான். அவ பேர் என்ன சொன்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி. உங்க பையன் பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசலாம். என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க? இதுல அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெரியவங்க, நாம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, உங்க பொண்ணு பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? யாரோட வளர்ப்பு? ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் மாதிரி ஒருத்தரோடது. அப்புறம் வேற என்ன? நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்துடலாமா? வணக்கங்க. என்னடா, நான் மக்கள் பிரதிநிதி. இங்க லாயர் அம்மா இருக்காங்களாமே, அவங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் தான் லாயர். என்ன வேணும் உங்களுக்கு? வணக்கம் ஆயரம்மா. கடவுளோட கிருபையில என் கஜானா நிறைஞ்சிருச்சு. அதை எப்படி செலவு பண்றதுன்னு யோசிக்கிற நேரத்துல நீ செஞ்ச காரியத்தால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. இது எங்க மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும். உன்ன மாதிரி ஆளுங்களோட சுயரூபம் மக்களுக்கு தெரியணும்னு தான் உன்னை கோர்ட்டுக்கு இழுத்தது. நம்ம பேச வேண்டியது ஏதாவது இருந்தா அது கோர்ட்ல தான். பிளீஸ் கெட் அவுட். இங்க பாருங்க எம்எல்ஏ சார், வீட்ல நல்ல காரியம் நடக்குது. இப்ப வந்து நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. நான் சத்தியமா சொல்றேன் பெரியவரே, நான் இங்க சண்டை போட வரல. லாயர் அம்மா கிட்ட கேஸ பத்தி தான் பேச வந்திருக்கேன். நீங்க இருங்கப்பா, நான் பேசிட்டு வரேன். நீங்க வாங்க. லாயர் அம்மா, மரியாதைய கேஸ வாபஸ் வாங்கிக்க இல்லன்னா மெரிட்ரியா? நியாயமா மக்களுக்காக செலவு பண்ண வேண்டிய அரசாங்க நிதிய உன் ஒருத்தனோட சுயநலத்துக்காக ஸ்வாகா பண்ணா? பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் கடமை இல்லாத மனுஷி இல்ல, ரெஸ்பான்சிபிள் லாயர். என்னமா பேசுறம்மா? பொண்ணுங்க எல்லாரும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, எல்லா தொழிலையும் வந்துகிட்டு இருக்காங்க நினைச்சப்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்குன்னு ஏன் மேலயா என் குடிய மூழ்க அடிச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? பாத்துக்கிட்டு எரியும். சின்ன பொண்ணு ஆச்சேன்னு உன் வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். என் பேச்ச கேப்பேன்னு நினைச்சேன், ஆனா கேக்கல. எத்தனை தலைங்களை எடுத்து இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட என் பதவிய போகுனா நான் விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? மகி, ஒரு நிமிஷம் இரும.
என்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த உன்கிட்ட சொல்லிருப்பாமா? ஆமா அங்கிள். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? என்ன நடந்துச்சுன்னா, I love you. நான் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன். மகி இறந்துட்டால பார்க்க வந்திருக்கியா? அது இல்ல சார், ஒண்ணும் பேசாத. எங்க பொணத்தையும் பார்க்கணும்னா இங்க இரு, இல்லனா பிளீஸ். வேணாம் சார், நானே போறேன். கத்தியால பலமா குத்தினதுல கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு, ஹெவி பிளீடிங் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். ஐம் சாரி. நடந்த விஷயத்துல தப்புங்களை தேடி யாரு யார பழி சுமத்தினாலும் போன என் மகி மட்டும் திரும்ப வரமாட்டா. அதுக்கு தான் அவன் ஞாபக அர்த்தங்களை என்னோட இந்த இதயத்திலையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்க. காதலிக்கிறது காதலிக்கப்படுறது ஒரு கொடுப்பனை. அந்த காதலை கல்யாணத்தால அவங்க ரெண்டு பேரும் முடிச்சு போட்டு வாழ்க்கை பூரா சேர்ந்திருக்கிறது ஒரு வரம். அதுல நான் துரதிருஷ்டசாலி. அதனால தான் என்னோட வழி யாருக்கும் வரக்கூடாதுன்னு உன் காதலில் உன்னை ஜெயிச்சுக்கோன்னு சொல்ற. சரி, உன் காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? இல்ல. முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு, எப்படியாவது சம்மதிக்கவை, இல்லனா எதிர்த்து நில்லு. அவங்க சம்மதத்தோடவே உன் காதலை ஜெயிச்சிடு. அந்த பொண்ணு கூடவே உன் வாழ்க்கையை பகிர்ந்துக்கோ. உனக்கு எப்பேற்பட்ட உதவி தேவைப்பட்டாலும் நான் இருக்க. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல. நில்றா. நான் இது வரைக்கும் என் பசங்களை அன்பா வளர்த்துருக்கேன் தான் நினைச்சேன். என் நம்பிக்கை உண்மையா இருந்தா நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம போக மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்த விஷயம். லவ் பண்றியா? லவ் பண்றியா? அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்பல இருந்தோ சொல்லணும்னு நினைச்சேன்பா. என்னடா நீ என்ன சொல்ல வர? காதலிக்கிறியா? காதல்? என் குடும்பம் அப்படி ஒரு விஷயத்துல விழுந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, பழி அந்த காதல் என்ன பழி வாங்குதுடா. அது இல்லப்பா, இத்தனை வருஷம் இத்தனை நாள் காதலுங்கிற ஒரு வார்த்தை, அதுவும் உன் வாயில இருந்து. உன் மேல எவ்வளவோ ஆசைகளை வச்சிருந்தா, உன்னை எவ்வளவு நம்புனடா. அது இல்லப்பா, எப்பவோ நடந்ததை வச்சுட்டு நீங்க. எப்பவோ நடந்துச்சா? உன் அக்காவோட சாவு இன்னமும் என் கண்ணு முன்னாடி நிக்குதுடா. அதுக்கு காரணமான காதலியும் மனுஷனையும் நான் வெறுக்கிறேன். அது நான் சாகுற வரைக்கும் மறையாது. அப்பா, இது வரைக்கும் நீங்க எது சொல்லியும் நான் மறுத்ததே இல்லப்பா. ஆனா இந்த ஒரு முறை என்னால கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. 20 வருஷம் நம்ம கூட சேர்ந்திருந்த அக்கா நம்மளை விட்டுட்டு போனது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? பாவம் கேசவ் சார், 20 வருஷம் காதலிச்ச அக்கா இறந்து போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட ஞாபகத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் இருந்து அவரு ஒரு உயிருள்ள பணமா தான் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமாப்பா? நீங்க எப்பவும் இருக்கிற காதலுங்கிற 3 எழுத்து. அப்படின்னா இந்த உலகத்துல காதல் மட்டும்தான் சிறந்தது நீ சொல்றியா? அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து இருக்குப்பா. நீங்க சின்ன வயசுல சொல்லிருக்கீங்கல்ல, கரை மேல நிக்கிற மனுஷனுக்கு நதியோட ஆழம் தெரியாது, அதுவே நதியில நிக்கிற மனுஷனுக்கு ஆழமும் தெரியும் கரையும் தெரியும் இல்லப்பா. பாத்தியா லட்சுமி, உன் மகன் எவ்வளவு அருமையா பேச கத்துக்கிட்டான்னு. நான் இன்னும் கரையில தான் நிக்கிறேன்னு நல்லா புரியுற மாதிரி சொல்றான். நான் வேணுமா பொண்ணு வேணுமான்னு முடிவெடுக்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கல்லெஞ்சக்காரன் இல்ல, உன்னோட அப்பா. ஆனா ஆழம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கரை சேர்றதுக்கு காதல் ஒன்னும் நதி இல்லடா, கடல்.
அந்த கடலை ஜெயிக்கிற சக்தி என் காதலுக்கு இருக்குப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. ஹலோ. ஆ ஹலோ இலக்கியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ சீக்கிரமா பார்க்கிட்ட வரியா? என்ன விஷயம்? நீ வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வரியா ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் வரேன். என்ன சிவா, அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னேன்? ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எதை பத்தி? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ இலக்கியா. இலக்கியா, இலக்கியா. சிவா, இது உன் மனசுல ஏ மேல இருக்கிற ஒபினியன். அப்படின்னா நீ என்ன சொல்ற இலக்கியா? ஆமா சிவா, இவ்வளவு நாளா நான் உன் கூட நல்ல ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தேன். காதல்ங்கிற பேர்ல இத்தனை நாளா உன்னை பார்க்கவே இல்லை. காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. அந்த காதல் என் மனசுல பிறந்திருந்தா என் கண்ல உனக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும். வாயால போய் சொல்றது ஈஸி, ஆனா கண்ணால சொல்றது கஷ்டம். இந்த செகண்ட் உன் கண்ணு சொல்லுது நீ எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறன்னு. இந்த இஷ்டம் லவ் இல்ல, ஜஸ்ட் எனக்கு உன் மேல இருக்கிற. என் மேல உனக்கு இருக்கிற காட்டிக்க முடியாத அளவு காதலா? சொல்றதுக்கு வார்த்தை தேடுறியா என்ன? அப்பா சிவா, என்னோட மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ப்ளீஸ் இலக்கியா, என்னை பத்தி யோசிப்பாரு. என் லவ் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு செகண்ட் போதும். உன் கையை லைஃப் லாங் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும் போல இருக்கு. சிவா, நீ கன்வின்ஸ் பண்ணா சேர்ந்து காஃபி குடிக்கலாம், சேர்ந்து வாழ முடியாது. ஹலோ ஆன்ட்டி, நான் சிவா ஆபீஸ்ல இருந்து வைஷாலி பேசுறேன். சிவாக்கு பெஸ்ட் ஆட் ஃபிலிம் டைரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. அது சொல்லல சிவாக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகல. அவன் வந்தா இந்த குட் நியூஸ் சொல்லிடுங்க ஆன்ட்டி. கண்டிப்பா சொல்றேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவா, சிவா, உன் கனவு நிறைவேறிடுச்சுடா. உனக்கு பெஸ்ட் ஆட் ஃபிலிம் டைரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இப்பதான் வைஷாலி போன் பண்ணி சொன்னான். சிவா, என்னாச்சுடா? என்னாச்சுப்பா சொல்லு, என்னாச்சுடா? ஐயோ, இதெல்லாம் என்னடா கண்ணா, என்னடா, ஏதாவது பேசுடா. என்னங்க என்ன லட்சுமி, என்னாச்சு? இவ காதல வச்சு பொண்ணுக்காக விஷத்தை குடிச்சிட்டாங்க. அண்ணா, 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 அண்ணா. என்னங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது லட்சுமி, தைரியமா இரு. அண்ணாக்கு ஒண்ணும் ஆகாதுலப்பா. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சிஸ்டர், சிவான்ற பேஷண்ட் ரூம் நம்பர் 204 சார். மறுபடியும் எதுக்கு வந்தா? அவன் இன்னும் சாகல. அன்னைக்கு காதலுங்கிற பேர்ல என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இன்னைக்கு என் பையனையும் உயிருக்கு போராட வைக்கிற, இப்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு? என்னம்மா இது சார், இப்படி ஆகும்னு நான் யோசிச்சு பார்க்கல சார். இங்க பாருமா, உன் காதலுக்காக இந்த நிலைமையில இருக்கிற என் பையன்
உயிர் பொழைப்பானா உயிர் பொழைக்க மாட்டானான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் காதலை மறுத்த நீ மட்டும் பெரிய துர்தர்ஷசாலி. இதெல்லாம் அவளால தான் நடந்துச்சு. நீ சந்திச்சதும் ஐ லவ் யூன்னு சொல்லுவான். லவ் யூ டூன்னு சொல்லிட்டா உன் மனசுல இருக்க டவுட் எப்பவுமே அப்படியே இருந்துரும். அப்ப நான் என்ன பண்ணனும்? நோ சொல்லு. அவ்வளோ ஷாக் ஆகாத. நான் நோ சொல்ல சொன்னது இன்னைக்கு மட்டும்தான். நீ நோ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ தான் வேணும் ஐ லவ் யூன்னு பின்னாடியே வந்தாருனா அது ஜென்யூன் லவ். இல்லைன்னு சொல்லி அந்த ஸ்டெப்னி கிட்ட போனா அதான் அந்த வைஷு உன் டவுட்டும் கிளியர் ஆயிடும். அவன் காதலோட உண்மையும் உனக்கு புரியும். அவளோட பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். நான் சிவாவை காதலிச்சேன். நான் சிவா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இந்த பாரு இலக்கியா, காதலிக்கிறது பெருசு இல்லை, காதலிக்கிறவனை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். எத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாடி வந்தாலும் ஒருத்தரை கூட அவன் திரும்பி பார்த்ததில்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பைத்தியக்கார மாதிரி அவன் பின்னாடி சுத்தினான். தப்பு உன்னது மட்டும் இல்லம்மா, இன்றைய இளைஞர்கள் காதல் என்ற பேர்ல தப்பான வழியில போற இந்த ஜென்ரேஷனோடது. இந்த ஜென்ரேஷனை பார்த்தா பயமா இருக்கு. அர்த்தமற்ற தப்பான கருத்துக்களால பிரிஞ்சிட்டு இருக்காங்க. காதல்னா நம்பிக்கை, நம்பிக்கை இல்லைன்னா காதல் நிக்காது. ஒரு நேரத்துல காதலுக்கு பெரியவங்களும் கட்டுப்பாடுகளும் எதிரிங்க, இப்ப இருக்க காதலுக்கு காதலர்களே எதிரிங்க. முதல்ல உங்களது காதலா கவர்ச்சியான்னு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா காதலிங்க. Now he is all right. நீங்க போய் பார்க்கலாம். Sorry da. I'm very very sorry. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சேன். யோசிச்சு மாதிரி யோசியா. நீ எனக்காக பாசப்படி ஏறின அப்பவே என் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். I love you, da. I have always loved you. பாரு சிவா, காதலர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ற, காதலிங்க. ஆனா காதலை ஃபூல் பண்ணாதீங்க. சார், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அவங்க காதலை ஏத்துக்கிட்டதுக்கு. எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு உங்களை விட உங்க பொண்ணு மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேன்னு நீங்க நம்பினதுக்கு. சுய நினைவு தெரிஞ்சதுல இருந்து எனக்குன்னு யாரும் இல்லாத அனாதசர்னா, எனக்குன்னு இருக்கிறது என் மகி மட்டும் தான் சார். அப்படிப்பட்டது கடைசி வரைக்கும் என்னை ஒரு வாட்டி கூட பார்க்க விடல. இது என்ன நியாயம் சார்? சார், மகி போட்டோ உங்க வீட்டில் செவத்துக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு என் நெஞ்சுக்குள்ள இருக்கு. சினிமாக்கார காதலிக்கிறது குற்றமா சார்? நாங்க முகத்துக்கு சாயம் பூசுவோம், ஆனா மனசுக்கு மட்டும் முக்காடு போட மாட்டோம். எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த விஷயத்தில் நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல சார். மறுபடியும் வாழ்க்கையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால் உங்களுக்கு கெட்டது நடந்திருந்தா மன்னிச்சுக்குங்க. வர எத்தனையோ நாள் தகப்பங்கிற அகங்காரத்தில் நான் ஒரு மனுஷங்கிற விஷயத்தையே மறந்து போயிட்டேன். கோடிக்கணக்கான மக்கள் மனசுல இருக்கிற நீ உன் மனசுல என் பொண்ணுக்கான இடத்த கேட்டதுக்கு நான் தவிர்த்துட்டேன். எப்பவும் என் மகன் உன் நெஞ்சில தான் இருக்கா. நீ எங்க கூட இருந்தா எங்க மகளே எங்க கூட இருக்கிற மாதிரி நீ எங்க கூட இருந்திரு. எங்க கூட இருந்திருப்பா. ப்ளீஸ் கேசவா, ப்ளீஸ் சார். அது இல்ல சார். என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாப்பாட்டுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு இல்ல? அங்க வாட்சும் இல்ல, இது கல்யாண மண்டபமும் இல்ல. ஓ, யாராவது பெரிய மனுஷனாங்களா? அதுவும் நல்லது தானே. அப்பா, உங்க ஞாபகம் வருதே, தாங்க முடியல சார். சார், யாரடா நீ? எச்சி இலைய பொறுக்கிற மாதிரி மூஞ்சி இனியும். வெளியே பயணில் போ. வாங்க. வணக்கம் நர்சம்மா. எனக்கு பயங்கரமான ஞாபகம் மறதி வந்துருச்சுங்க. எப்ப இருந்து என்ன
எப்ப இருந்துன்னு கேக்குறாரு. அவர் நர்ஸ் இல்ல சார், டாக்டர். உங்களுக்கு தெரியும் சார். ஓஹோ. தொடக்கமல்ல முடிவுமல்ல டப்பு தானே, பேசும் தில்லு வேணும் புது சினிமா செய்யத்தானே. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி வேணா, பிளாட்டினம்ல ஜூப்ளி சினிமா பண்ணு மச்சான். ஏதத்தி பிக்சர் பண்ணாலும் ஹிட் ஆகுமே, தமிழ் மூவி பண்ணா சூப்பர் ஹிட் ஆகுமே. ஏதத்தி பிக்சர் பண்ணாலும் ஹிட் ஆகுமே, தமிழ் மூவி பண்ணா சூப்பர் ஹிட் ஆகுமே. டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், சைட் ஆங்கிள், மிட் ஆங்கிள், ஃப்ரண்ட் ஆங்கிள், பேக் ஆங்கிள் காட்டட்டுமா? இப்படி இருந்தா சினிமா ஹிட் ஆயிடும். பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன்தான் பொம்மை அல்ல சூப்பர் ஹிட்டானே. பெரிய பெரிய படம் எல்லாம் இல்லாம இல்ல, இது சாதா சீன்தான் பொம்மை அல்ல சூப்பர் ஹிட்டானே. தொடக்கமல்ல முடிவுமல்ல டப்பு தானே, பேசும் வில்லு வேணும் புது சினிமா செய்யத்தானே. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி வேணா, பிளாட்டினம்ல ஜூப்ளி சினிமா பண்ணு மச்சான்.